வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான் இந்த நேனேனா வந்து நடிச்சிருக்காங்க பார்த்தோம்னா ரஜினா வெண்ணலா கிஷோர் ஜெயபிரகாஷ் அகன்ஷா கவுடா அப்படின்னு இருக்காங்க கார்த்திக் ராஜு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பாத்திரலாம் இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு ஃபாரினர் வந்து காட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது தெரியாதனமா ஒரு பொதக்குழில விழுந்து இறந்து போயிடுறாரு சோ அந்த முதற்குள்ளியில் வந்து ஏதோ ஒரு மர்மமான விஷயம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்டான படத்துடைய ஹீரோனை கூப்பிட்டு அந்த புதக்குழியில் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து ஏதோ புதையில் எது இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க ஸோ இதுக்காக நம்ம ஹீரோன் வந்து அந்த கிராமத்துக்கு வராங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரன் ஒரு நாள் நைட்டு வந்து ராணி மாதிரி கெட்ட போட்டு ஒரு நபரை தேடி தேடி வந்து கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இவரை கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் சம்மந்தப்பட்ட சில பேர்த்தையும் வந்து நம்ம ஹீரோன் கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இந்த சில கொலைகள் பண்ணுறது நம்ம ஹீரன் வந்து கிடையாது ஹீரோயின் போலவே இருக்கக்கூடிய வேற ஒரு நபர் அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் போலவே இருக்கிற அந்த ஒரு நபர் வந்து யாரு எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் வந்து பண்ணணும் ஹீரோயினோட முன் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் வந்து சில சம்பந்தம் வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஸோ இந்த படத்துல ரெண்டு விதமான கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒன்னு வந்து பிரசன்ட்ல இன்னொன்னு வந்து பாஸ்ட்ல பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன் கதை மாதிரி வந்து போகும் ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க படத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினி கேசான்றாவோட பர்ஃபாமென்ஸ் நல்லாவே இருந்துச்சு பிரசன் போஷன் ஆகட்டும் அப்புறம் அந்த பீரியடிக்கல் போர்ஷன் ஆகட்டும் ரெண்டுமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க வெண்ணிலா கிஷோருடைய காமெடி வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் முழுதுவே கொஞ்சம் கலகலப்பாக கொண்டு போகிறது அவருடைய காமெடி அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் படத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ளாஷ் பேக் ஸீக் ஒன்ஸ்மே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ரொம்ப பீரியடிக்கல் அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிற பட்ஜெட்டில் வந்து நீட்டாக ப்ரசன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்டு நம்ம ஹீரன் வந்து எதுக்காக தேடி தேடி பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணமும் படத்தில் வந்து வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் நிறைய நிறைய இடங்களில் வந்து லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்குது இந்த படத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து சொல்ல போகிறாங்க ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் நிறையா பார்த்துருப்போம் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஓகே இந்த கதை வந்து இப்படித்தான் போய் முடிய போகுது போல அப்படின்னு நாமளே ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அது வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அங்கங்கே சில பல ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இருக்கும் பட் இப்போ இந்த படத்தை தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான் ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னோட இந்த ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ